கூடி கொல்லுகின்ற காளையின் கொம்புக்கு அஞ்சும் இளைஞனை மறு பிறவியில் கூட ஆயர் மகள் திருமணம் செய்ய மாட்டாள் என்கிறது கலித்தொகை. ஏறு தழுவுதல், இது ஒரு வீரம் சொரிந்த காதல். திமில் கொண்ட காளைகளை திமிர் கொண்டு அடக்கி கண்ணீரின் கரம் பற்ற காளையோடு மல்லுக்கட்டும் இளங்காளையர் கூட்டம் நம் தமிழர் கூட்டம். டெல்லி தேசிய கண்காட்சியகத்தில் சிந்துவெளி நாகரீகம் சார்ந்த ஓர் முத்திரையில் ஓர் அடங்கா காளையின் உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் என உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அந்த முத்திரையை இன்று வரை பாதுகாத்து வருகிறார்கள். இதிலிருந்து கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துவெளி, கிரேக்க, சுமேரிய மற்றும் ஆதிச்சநல்லூர் நாகரீகங்களில் ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. பழந்தமிழ் இலக்கியங்களில் கட்டின்றி திரியும் வலிய காளையினை ஒரு வீர நடக்கும் செயல் ஏறு தழுவுதல் என்று கூறப்படுகிறது. கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்லேறு தழுவுதல் என்று சிறப்பு பெயரும் உண்டு. அது என்ன தழுவுதல்? ஏற்றினை, அதாவது மாட்டினை அடக்கும் போது அதனால் ஏற்படும் இடர்களுக்கு அஞ்சாது அதன் மீது பாய்ந்தேறி அடக்கி அவனது வீரத்தை புலப்படுத்துவதாக அமைவதனால் அது தழுவுதல் என்று பழந்தமிழர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏறு தழுவுதலுக்கான வரலாற்று சான்றுகள் சாட்சிகளோடு இருக்கின்றன. பழந்தமிழ் நூல்களான கலித்தொகையின் முல்லைக்களியிலும், மலைப்படுகடாமிலும், பட்டினப்பாலையிலும், சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. பழந்தமிழர் வாழ்க்கை காதலையும் வீரத்தையும் அடிப்படையாக கொண்டது. முல்லை நில பெண்கள் பருவம் எய்தியதும் தம்மிடமுள்ள ஒரு காளை கன்றினை அவள் பொருட்டு ஊட்டமிக கொடுத்து வளர்ப்பர் என்றும், அது காளை பருவம் எய்திய நிலையில் அதனை அடக்கும் வீரனுக்கே அப்பெண்ணை மணஞ்செய்வர் என்றும் கூறப்படுகிறது. பல நிற காளைகளை சுட்டிக்காட்டி அதனை அடக்குபவர்களையே பெண்கள் விரும்புவர் என்பது சிலப்பதிகார ஆய்ச்சியர் குறவை கூத்தின் கொழுப்பாடல் தெளிவாக்குகிறது. மாமன் மகளை மணக்க மாடுகளை அடக்கிய மாலவன் 7 காளைகளை அடக்கி தன் மாமன் மகளான நப்பின்னை என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட மாயோன் என காளையை அடக்கும் மாவீரனுக்கே அந்த பெண்ணிற்கு பிடிக்கும் பட்சத்தில் ஆயர் குலத்தினர் தங்கள் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் என சங்க இலக்கியமான கலித்தொகை கூறுகிறது. ஏறு தழுவிய வீரனை மணந்த ஓர் ஆய மகள் நெய், மோர் முதலிய பொருட்களை விற்று வர வீதியில் செல்லும் பொழுது இவள் கணவன் ஏறு தழுவி வென்றவன் என்று மற்றவர்கள் பேசும் சொற்களை கேட்டு மகிழ்ந்து அப்புகழ் உரையினையே தாம் பெறும் சிறந்த செல்வம் என போற்றி கருதினார்கள் அக்கால பெண்கள் என கலித்தொகை பாடல் உணர்த்துகிறது. குறிஞ்சி நில மக்களும் முல்லை நில மக்களும் தங்கள் நிலங்களில் உள்ள வலிமை வாய்ந்த எருதுகளை ஒன்றுடன் ஒன்று மோதச் செய்து ஆரவாரம் செய்வார்கள். அந்த எருதுகளின் வெற்றியினை தங்கள் வெற்றியாக எண்ணி மகிழ்ந்தனர் என மலைப்படுகடாம் நூல் குறிப்பிடுகிறது. வளமுடைய இளைய காளையை அடக்கி ஏறியவருக்கு உரியவள் இம்முல்லை மலரை அணிந்துள்ள மென்மையான கூந்தலை உடையவள் என்று பாடுகிறது சிலப்பதிகாரம். ஏறு தழுவுதல், கொல்லேறு தழுவுதல், ஏறுகோல், மாடு பிடித்தல், பொல்லெருது பிடித்தல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என்று தமிழகத்தின் பல பகுதிகளில் பல பெயர்களில் இந்த விளையாட்டை விளையாடி வருகின்றனர். அலங்காநல்லூர், பாலமேடு, பெரிய சூரியூர், அலங்காநத்தம், தம்மம்பட்டி, நார்த்தாமலை, ஆதமங்கலம், புதூர், தேனிமலை, தேனி என தமிழகத்தில் பல இடங்களில் வீரம் புழுதி பறக்க இன்று ஏறு தழுவுதல் நடைபெறுகிறது. ஸ்பெயின், போர்ச்சுகல், மெக்சிகோ நாடுகளில் காளை போர் ஒரு முக்கியமான தேசிய பொழுதுபோக்கு விளையாட்டு. காளைகளை அரங்கத்திற்குள் விரட்டி ஆத்திரமூட்டி சண்டையிட்டுக் கொள்வதே இக்காளை போரின் நோக்கம். ஆனால் நாம் கன்றிலிருந்தே சிறப்பாக வளர்த்து கோவில் மாடாக வழிபட்டு ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வளர்க்கிறோம். இந்த வீரத்திற்கு தடை விதித்த போது சிங்கங்களின் கர்ஜனையில் சிறுநரிகள் மண்டியிட்டு வழிவிட்டு தடையினை உடைத்து தடம் பதித்து நிலைத்து நிறுத்தினோம். ஏறு தழுவுதல் ஒரு போர் அல்ல, போர்க்களமும் அல்ல. ஆனால் இங்குண்டு அம்பென பாயும் கொம்புகள், இங்குண்டு வீர மரணங்கள், இங்குண்டு விழுப்புண்கள், இங்குண்டு யுத்தமும் ரத்தமும், இங்குண்டு வெற்றியும் தோல்வியும், இங்குண்டு பரிசும் பாராட்டும், இங்குண்டு தமிழனின் வீரமும் ஈரமும்.